ஒரு பாப்புலர் டிவி சீரீஸை பேஸ் பண்ண படம். நம்ம பிரியங்கா சோப்ரா நடிச்சிருக்காங்க, த ராக் நடிச்சிருக்காரு. பே வாட்ச் எப்படி இருக்கு? வெல்கம் டு தமிழ் ரிவ்யூஸ். இப்ப நம்ம பார்க்க போறது சேத் கோர்டன் இயக்கத்தில் வந்த பே வாட்ச். இது வந்து 1990s ஒரு ஃபேமஸ் டிவி சீரீஸோட அடாப்டேஷன். இந்த படத்தில் ராக், ஜாக் எஃப்ரான், பிரியங்கா சோப்ரா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தீங்கன்னா, ராக்கும் அவர் டீமும் ஃப்ளோரிடா பீச்சில் வந்து லைஃப் கார்ட் சர்வீஸ் நடத்திட்டு இருக்காங்க. ஜாக் வந்து ரொம்ப பாப்புலர், ஏன்னா 500 பேருக்கு மேலே காப்பாற்றிருக்காரு. பிரியங்கா சோப்ரா ஒரு பெரிய பிஸ்னஸ் உமன். அவங்க இடத்துல ஜாக்குக்கு ஒரு ட்ரக் பேக்கெட் கிடைக்குது. இந்த ட்ரக் கேஸை சால்வ் பண்ணணும். ஜாக்கும் ராக்கும் சேர்ந்து எப்படி சால்வ் பண்ணுறாங்கிறது தான் மீதி படம். இந்த படம் ஒரு நார்மலான அடல்ட் என்டர்டெய்னர் படம், ஏ ரேட்டட். அதுக்கப்புறம் ஃபாரின் பீச்சு, ட்ரக்ஸு, சொல்லவா வேணும், படத்தில் நிறைய வல்கரான விஷயங்கள் இருக்குது. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ராக்கும் ஜாக்கும் யார் பெட்டர்னு சொல்லி போட்டி போட்டுட்டு இருக்காங்க. பிரியங்கா சோப்ரா படத்தோட வில்லி. அவங்களோட சீக்வன்ஸ் வரும்போது படம் கொஞ்சம் ஸ்லோவாகுது. படத்தில் நிறைய ஆக்ஷன் சீக்வன்சஸ் இருக்கு, ஆனால் எதுவுமே ரியலிஸ்டிக்காக இல்லை. ராக் செம்மையாக கலக்கிட்டாரு, எல்லாருமே ரசிக்கிற மாதிரியே இருக்காரு. ஜாக்கும் அருமையாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஜான் பாஸ் ஒரு காமெடி கேரக்டர் பண்ணியிருக்காரு. நிறைய காமெடிஸ் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படத்தில் ஏகப்பட்ட 2-piece பொண்ணுங்களும் 6-packs ஆம்பளைங்களும் இருக்காங்க. மொத்தத்தில் இந்த படம் வெறும் சீன் பார்த்துட்டு டைம் பாஸ் பண்ணணும்னா ஒரு முறை பார்க்கலாம். அதுக்கு மேலே ஏதாவது எதிர்பார்த்தீங்கன்னா ஏமாற்றம். தமிழில் லேட்டஸ்ட் மூவி ரிவ்யூஸ்க்கு எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள்.